அதுக்காண்டி அதிமுகவை கூப்பிட்டு நீ 50 ராஜினாமா பண்ணு, நான் இந்த நாளை பண்றேன்னு வால எழுந்த நரி மாதிரியா என்ன? பரவாயில்ல, ரொம்ப சாதுரியம்தான். இல்ல ஒரு கால் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில என் சகோதரி கனிமொழியோட அரசியல் கணக்கு முடிக்கிறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரோ என்னவோ அதுவும் தெரியல நமக்கு. அதனால இவர் ஏன் நான் கேட்கிறேன் எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ணுங்களேன். எதுக்கு எம்பி ராஜினாமா பண்ணணும்? திமுக 90 எம்எல்ஏ வச்சிருக்காங்கல்ல, லெட் தம் ரிசைன். அந்த 90 ஏற்கனவே 18 காலியாயிருக்கு. 108 தேர்தல் வச்சா தெரிஞ்சுவோம் தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, யாரை ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஆகவே இந்த மாதிரி அரசியல் தகுடு திட்டங்களில் திமுகவோ மதிமுகவோ ஈடுபட வேண்டாம்.